ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் ஆஃப் கௌதம் பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, இங்க வந்து இப்ப நான் என்ன கூட சொல்றது, எங்க வந்திருக்கோம், சென்னை சங்கல் பக்கத்துல இருக்கிற அண்டர் வாட்டர் வேர்ல்டுக்கு தாங்க வந்திருக்கோம், ஃபேமிலியா வந்திருக்கோம். ஸோ இது எங்க கரெக்டா எக்ஸாக்டா எங்கன்னு சொல்லணும்னா, உங்களுக்கு சென்னை போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ 100 ரூபீஸ் தான் வந்து டிக்கெட்டு, கிட்டத்தட்ட எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. இன்னைக்கு வீக்கெண்டு அப்படின்றதால உங்களுக்கு செம்ம கூட்டம் வந்திருக்குங்க. ஸோ நீங்க ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்ணணும்னா, நீங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும். ஸோ வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள மட்டும் இல்லை, அண்டர் வேர்ல்ட் வாட்டருக்குள்ளேயும் போகலாம். கோல்டு ஃபிஷ் பாருங்க, எந்த அளவுக்கு அழகா இருக்கு. ஸோ எல்லா ஃபிஷ் டேங்க்லயுமே ஃபிஷஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. சில்வர் கோழி காப்பு இருக்கு. ரெட் கேப் கோல்டு இருக்கு. இதுதான் வந்து ரெட் கேப் கோல்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து 1000-1500 ரூபீஸ் வரும். இதில் பாருங்க, டிஃப்ரெண்டாக இருக்குங்க. இறாம் யாரு இருக்கு பாருங்க. என்ன இடத்துலயே தட்மீல் மாதிரி ஓடுது. இறா தான் நினைக்கிறேன் பாருங்க. இதுதான் வந்து எல்லா மெடிக்கல்ஸ்ல எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலீஃபில் மாதிரி கட்டிட்டு அதுல விடுவாங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு பீஸ் வந்து 2000-5000 அந்த மாதிரி இருக்கும். வகையான கோழி காப்பு பாருங்க எப்படி இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன ரகம் மீனே தெரியல. இல்ல இல்ல, ஏஞ்சல் ஃபிஷ் மாதிரி இல்ல, இது கடல் மீன் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா எல்லாமே கடல் மீன் தான். பாருங்க இந்த பிஷ் எப்படி இருக்கு. ஸோ உங்களால் வந்து பார்க்க முடியலன்னா இந்த வீடியோவில் பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கௌதம் இங்க பார், பாம்பு மாதிரி தலைய தூக்குது பாறேன். இது ஆக்சுவலா பிஷா என்னது கௌதம் இது? தெரியல, பேர் எழுதி வச்சிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தலையை மட்டும் தூக்கிட்டு பாம்பு மாதிரி இருக்கு பாருங்க. தலையை மட்டும் நல்லா தூக்கிட்டு இருக்கு. ஒருவேளை ஃபுட் போடலையோ, அப்படி கூட இருக்கலாம். பாருங்க இதுதான் வந்து ரியல் ஸ்டார் ஃபிஷ். இந்த ஸ்டார் ஃபிஷ் மேல எவ்வளவு அழகா இருக்கு பாறேன். அதுல கலர் வருது, டார்க் பிரவுன், இது வந்து yellow கலர்ல இருக்கு.
ஆனா வீடியோல என்ன கலர் தெரியவே தெரியல. முன்னாடி போ. எல்லாமே கலர் கலர் ஃபிஷ். நம்ம பார்த்தோம் கோழி காப்பு தானே சூப்பரா பெரிய அரவணா தூங்குது பாருங்க எவ்வளவு பெருசுன்ட்டு இது பாருங்க உள்ள முடிச்சுட்டு வந்தா இந்த இடத்துல நிறைய டெக்கரேஷன் எல்லாம் வச்சிருக்காங்க. இது பாருங்க தசாவதாரம் படத்துல வர மாதிரி பெருமாள் சிலை இருக்குது, கடல்ல பயணம் போடுவாங்க இல்லையா அதுல ஃபிஷ் எல்லாம் விட்டுருக்காங்க பாரு. கள்ளி மட்டும் கண்டால் சாங்கில வர மாதிரி பெருமாள் டைட்டானிக் கயிறு போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க கோட்டை நினைக்கிறேன். பாருங்க அரண்மனை மாதிரி ஏதோ கட்டி இருக்காங்க. அரண்மனை போரா டெமோவா? அரண்மனை போருன்னு நினைக்கிறேன். பாருங்க அவதார் படத்துல கிளைமேக்ஸ்ல காட்டுற மாதிரி அந்த மரம் மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க ஒயிட் லைட்ல. ஆமா சொல்லா நீ சொன்ன மாதிரிதான் சூப்பரா இருக்குல்ல. நல்லா இருக்கு இந்த லைட்டிங் எல்லாம். ஆமா இன்ஜெக்ஷன் போறதுக்கு ஸ்பாஞ்ச் எல்லாம் கீழே இருக்கு எடுத்துட்டு போ. நான் வந்த உடனே எப்படி தெரியும்? சரி போ போ கூட்ட வர போ போ சீக்கிரம் போ. போட்டோ எடுக்கறாங்க Thank you.
ஓகே எப்படி பா எக்ஸைட் கூப்பு அப்படியே வெளிய போறதா எக்ஸைட் நிறைய சாப்பிளா இருக்கு பாரு இந்த ஷாப் எல்லாமே டைப்ல இருக்கும் போலங்க சோ இந்த அண்டர் வேர்ல்ட் இருக்கிற வரைக்கும் இந்த ஷாப் எல்லாமே மார்க்கெட்ல எடுத்து வந்திருப்பாங்க ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்கு இங்க பாருங்க எம்ஜி பிராண்ட் ஃபேமஸ்க்காக மேலா போட்டுருக்காங்க எம்ஜி ஏஸ்டர் அப்புறம் எம்ஜி கோமட் யூவி அப்படியே பாருங்க ஃபுல்லா லேடிஸ் ஐட்டம் தான் லேடிஸ்க்கு எவ்வளவு வாங்கினாலும் பத்தாது இங்க பாரு பேபி ஷர்ட் சுஷல் எல்லா இடத்துலயும் வைக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க டிரஸ் எல்லாமே இங்க பாரு பேங்கிள் பாரு பேங்கிள் அம்மா நீ இப்படி வந்துருமா இதுக்கு மேல வாங்கி தரீங்க இங்க பாருங்க கருகாலி மாலையை வந்து சேல் பண்றாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஒரு கருகாலி மாலை போட்டிருக்கேன் அவங்க கிட்ட கேட்டேன் நானு ஒரிஜினல் எப்படி இது ஒரிஜினல் தானா அப்படின்னு கேட்டேன் ஆனா நான் போட்டிருக்கிறது ஒரு செகண்ட் குவாலிட்டி வச்சிருக்கிறது ஒரிஜினல் சரியான ரஷ் இந்த சண்டே சாட்டர்டே மட்டும் வந்துடாதீங்க ஆமாங்க குழந்தையோட வர மாதிரி இருந்தா லீவ் டைம்ல வராதிங்க ஸோ வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கும் தாராளமா எல்லாமே பார்த்துட்டு போகலாம் ஏன்னா ரொம்ப ரஷ்ஷா இருக்கு கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால நீங்களும் இப்போ சண்டே சாட்டர்டே இந்த மாதிரி வராம மண்டே டு ஃப்ரைடே இந்த டேட்டுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை கௌதம் ஸ்டெல்லா பாய்